ஜபித்து ஆரம்பிப்போம் பரலவு பிதாவையுமே துதிக்கிறோமை சோத்திரிக்கிறோம் இந்த மாலை வேளையிலே ஜபிக்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்தபடியாலும் சோத்திரம் இந்த ஜப வேலையை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரும் இந்த ஜபத்தில் எங்களை நடத்தும் எதை குறித்து எப்படி ஜபிக்க வேண்டும் என்கிற காரியங்களை எங்களை காட்டும் உங்களுடைய மனதில் உள்ள காரியங்களை நாங்கள் ஜபிக்கும்படியாக அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உலகம் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும்படியாக உதவி செய்வீராக இந்த நேரத்தை ஆசிர்வதித்து தருவீராக இன்னும் தூரத்தில் இருந்து இதில் கலந்து கொள்கிறவுடைய ஆசிர்வதிப்பீராக உள்ளங்களோடு பேசுவீராக இயேசுவன் நாம திருச்சி வைக்கிறோம் எழுபத்தஞ்சாவது சங்கீதத்துக்கு திருப்பிவோம் இந்த எழுபத்தைந்தாவது சங்கீதமும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணாவது சங்கீதம் மாதிரி எழுபத்தி மூணு ஞாபகத்தில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அதை படித்தோம் எழுபத்தி மூணாவது சங்கீதத்தில் அங்கே ஆசாப் என்கிற அந்த சங்கீதக்காரன் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கேள்வியை அங்கே கேட்குறான் என்ன சொல்கிறான் துன்மார்க்கர் வர வர வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க அவங்க வந்து நல்ல செல்வத்துலேயும் எல்லாத்துலேயும் பெருகிட்டே போகிறாங்க அவர்களுக்கு நல்ல வாழ்வு உண்டாயிருக்கிறது துன்மார்க்கருடைய வாழ்வை பற்றி அவன் பேசுகிறான் அவர்களுக்கு எந்த நோயும் இல்லை அவர்களுக்கு எந்த பண கஷ்டம் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஒரு மாரல் வேர்ல்டில் அதாவது நீதி நியாயம் இருக்கிற உலகத்தில் கடவுள் நீதி நியாயம் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாருனா நீதி நியாயம் இங்கே இருக்கும்னா நல்லவனில் நல்லா இருக்கணும் கெட்டவனில் அழிஞ்சு போகணும் தலையிலாக இருக்குத கெட்டவன் நல்லா இருக்கிறான் அவன் பெருகிகிட்டே போகிறான் நல்லவனெலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறானே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது இல்லையா அது முக்கியமான ஒரு கேள்வி கடைசியில் என்ன சொல்கிறான் அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டு போகிறத பார்த்து எனக்கு பொறாமையே வந்துருச்சுன்றான் ஏன்னா அவன் நல்லா இருக்கிறான்னு புறாமப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போனேன் அங்கே போன பிறகு தான் அவனுடைய உண்மை நிலை என்னங்கிறது எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது தான் நினச்சேன் ஐயோ இவனை பார்த்து புறாமம் படக்கூடாது பரிதாபப்படணும் அவன் பரிதாபமான நிலையில் இருக்கிறான் அவன் தப்பாக இருக்கிறான் எல்லாம் பிரமாதமாக இருக்குன்னு நான் தான் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறேன்றது எனக்கு அப்போ தான் விளங்க ஆரம்பிச்சிது அப்படிங்கிறான் படித்தோம் இல்லையா அருமையான சங்கீதம் கேட்கலைன்னு நீங்கள் போய் கேளுங்க யூடியூப்பில் இருக்குது எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எழுபத்தஞ்சாம் சங்கீதத்தில் கொஞ்சம் வித்தியாசம் அது என்னென்னா அதே நீதி நியாயத்தை பற்றி தான் க உலகத்தில் எவ்வளோ அக்கிரமம் நடக்குது எவ்வளோ அநீதி நடக்குது எவ்வளோ பிரச்சனை உலகத்தில் கடவுள் எங்கே ஏன் நீதி செய்ய பண்ணுறாரு நியாயம் செய்ய மாட்டார் ஏன் இந்த துன்மா அடிச்சு அடிச்சுன்னு ஒருக்க மாட்டேங்கிறாரு இவ்வளவு அக்கிரம நடந்துட்டுருக்குது கண்ணை பார்க்குற தூரத்துக்கெல்லாம் அவ்வளோ அநியாயம் அவ்வளோ பொய் அவ்வளோ புரட்டு அவ்வளவு ஏன் மாற்று வேலை இவ்வளவு மோசமாக இருக்குது உலகம் இவ்வளவு தீமை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க பொல்லாதவன்லாம் நல்லா இருக்கிறான் அவன் பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகிறான் பெருசாக அவனுக்கு சொல்கிறது தான் நடக்குது அவனுடைய வாழ்க்கை தான் நல்லா இருக்குது அவங்க சொல்கிறது தான் எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா அதே ஆதங்கத்தை பற்றி தான் இங்கே எழுபத்தஞ்சாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இங்கே வந்து எழுபத்தி மூணு மாதிரி பொறாம இல்லை அவனை பற்றி பொறாமப்படலாம் அதே சங்கீதக்காரன் தான் ஆசாப்பின்கிறவன் தான் எழுதுகிறான் இதையும் ஆனால் இவனுக்கு இங்கே வந்து அந்த பொறாமை கேள்வி எல்லாம் இல்லை இப்போ அவனுக்கு இங்கே வந்து அவனுக்கு நிச்சயம் இருக்குது என்ன நிச்சயம் இருக்குது கடவுள் உலகத்தை ஆளுகிறத பார்க்கும்போது கொஞ்சம் பஸ்லிங்காக தான் இருக்குது ஒரு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நியாயத்தீர்ப்பு தாமதமாகிறது போல் தெரியுது இன்னும் கேட்டால் ரொம்ப தாமதமாக நியாயத்தீர்ப்பு வர்ற மாதிரி இருக்குது பொல்லாதவும் பொல்லாத செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்குது எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது அப்போ நியாயத்தீர்ப்பு ரொம்ப தாமதமாகிறது பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் கத்தர் சமீபமாக இருக்கிறார் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த சங்கீதத்தில் கத்தர் இருக்கிறாரு அவர் நிச்சயமாக இருக்கிறாரு அவர் இன்னும் கேட்டால் சமீபமாக இருக்கிறார் அவருடைய நியாய தீர்ப்புகள் ரொம்ப டைம்லி ரொம்ப சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிறவர் அவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது துன்மார்க்கர் கண்டிப்பாக தண்டனை பெறுவார்கள் அவருடைய அக்கிரமங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு தரப்படும் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்குது எழுபத்தி மூணில் வந்து அந்த நிச்சயம் இல்லை அவனை பார்த்து இவன் புறாமல் போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இருந்தான் அவருடைய ஆவிக்குரிய நிலைமையே வேறு மாதிரி இருந்தது துன்மார்கனுடைய வாழ்வை பார்த்து இவனுக்கு பொறாமையாகிடுச்சு தேவனுடைய ஆலயத்துக்கு போன பிறகு தான் விளங்குச்சு இங்கே வந்து ஒரு நிச்சயம் அந்த நிச்சயத்தை இங்கே வெளிப்படுத்துகிறான் கடவுள் எல்லாத்துக்கும் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஒன்றும் தெரியாமல் கடவுளுக்கு நமக்கு தான் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா நியாயந்தி இருக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப லேட் பண்ணுறாரு அது ஏன் லேட் பண்ணுறாருக்கெல்லாம் காரணம் இருக்குது பைபிளே அதெல்லாம் நியாயமான காரணங்கள் இருக்குது ரொம்ப அற்புதமான காரணங்கள் அதை பார்க்கும்போது கடவுளை இன்னும் நம்ம பாராட்டும் அதை காரணம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாராட்டுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு அது பசிலிங்காக இருக்குது ஒரு மாதிரி புரியாத ஒரு புதிராக இருக்குது ஏன் இவ்வளோ தாமதிக்கிறாரு இத்தனை நாள் தப்பு பண்ணுறான ஒன்று போட்டு தலையே போடாமணாம்மா அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம ஆனால் அவர் பாட்டுக்கு பொறுமையாக இருக்கிறார் வருஷகனர்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காலாகாலமாக அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்காங்க பேசாமல் இருக்கார் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்றான் கடவுள் வந்து ஞாய்ந்திருக்கிறவர் சரியான நேரத்தில் ஞாய்ந்திருக்கிறவர் சரியாக ஞாய்ந்து இருக்கிறவர் துன்மார்கர் ஒருபோதும் தப்பவே முடியாது என்கிற நிச்சயம் உண்டு என்கிற ஒரு காரியத்தை இந்த சங்கீதத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான் இந்த சங்கீதத்தில் இந்த இங்கே வர்ற வசனங்களுக்கு ரெண்டு பேரலல் பேசேஜஸ் இருக்குது அதாவது இது போலவே வேறு சில வசனங்கள் இருக்கிறது இன்னும் கேட்டால் அந்த ஒன்று சாமுவில பார்த்திங்கன்னா முதலாவது பேரலல் பேசேஜ் என்னென்னா ஒன்று சாமுவில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனம் அவ்வளோத்தையும் வாசிக்க போகிறது இல்லை நான் ரெண்டு மூணு வசனம் வாசிக்கிறேன் ஒன்று சாமில் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனமும் அப்புறம் ஆறுலேருந்து எட்டும் வாசிக்கிறேன் இங்கே வந்து அன்னாள் ஜெவன் பண்ணுறதை பார்க்குறோம் அண்ணாள் வந்து ஜெவன் பண்ணுறதை பார்க்குறோம் அவளை வந்து பிள்ளை இல்லாததுனால அவளை ஒரு மாதிரி ஏழனமாக பார்க்குறாங்க ஏழனப்படுத்துகிறார்கள் எல்லாம் அவள் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறாள் ரொம்ப தாழ்ந்தவளாக எண்ணுகிறாள் தண்ணே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிலர்லாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் அவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இவ்வளோ பிள்ளை இல்லாதனால இவ்வளோ அந்த கல்ச்சரில் பிள்ளை இல்லைனா ஒரு குற மாறியாது அதனால் பிள்ளை இல்லைனா உனக்கு ஏதோ கோளாறாக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவளை மட்டுப்படுத்துகிறார்கள் அப்போ அந்த சூழ்நிலையிலேருந்து பேசுகிறா மூணாம் வசனம் பாருங்கள் இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கத்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தமாய் இருக்கிறது அதாவது கத்தரைப்போ கண்டுக்கிட்டாவை கத்தருக்கேருந்து நன்மை அனுபவிச்சிருக்கிறா கண்டுக்கிட்டா கத்தர் ஞானமுள்ள தேவன் யாரும் பெருமையாக பேசாதீங்க அகந்தையாக பேசாதீங்க அப்படிங்கிறாரு அந்த மாதிரி வார்த்தை புறப்பட வேண்டாம் உங்கள் வாயிலிருந்து அவருடைய செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ சரியான காரியத்தை சரியான நேரத்தில் செய்கிறவர் அவர் அப்படிங்கிறத பேசுகிறார் ஆறுலேருந்து வாசிக்கிறார் கத்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கத்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து திருச்சி பேசுறது நிறைய பேர் பேசுவாங்க எதுக்கு பேசுவாங்கன்னா இது சாதாரணமாக இது ஒருத்தர் ரெண்டை வந்து கேட்டார் என்னையா நீங்கள் பெருசாக கத்தரை ஆச்சிர்வதிப்பார் நீங்கள் சொல்லியிருக்குது கத்தர் என்ன பண்ணுறாரு தாழ்த்துறாராம் நிறைய பேர் சிலரை உயர்த்துறாரு அப்படி தான் அது கத்தர் வந்து சிலரை தாழ்த்துறாரு சில பைபிளில் இருக்குதுயா நான் காமிக்கிறேன் வசனம் அப்படின்னு ஒன்று சாமியில் ரெண்டுக்கு திருப்புறது கத்தர் சிலர் தாழ்த்துறாருன்னு இருக்குது நான் காமிக்கிறேன் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லை தரித்திரமடைய செய்கிறார் இன்னும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமடையை பண்ணுகிறார் அப்போ சிலருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது சிலருக்கு தரித்தனம் கிடைக்குது தான் கடவுளுடையது வழி அப்படின்னா கிடையாது கிடையாது இது என்னத்தை பற்றி பேசுகிறாள் பெருமையாக இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்கள் அவங்க மேலே எப்படி நியாயத்தீர்ப்பு வருது இந்த உலகத்தில் கத்தர் எப்படி நியாயம் இருக்கிறார் தண்டிக்கிறார் பல நேரங்களில் அதை பற்றி பேசுகிறார் அப்போ என்ன சொல்கிறா வீணா வார்த்தையில் பயன்படுத்தாதீங்க ரொம்ப பெருமையாக பேசாதீங்க கத்தர் ரொம்ப கரெக்டாக செய்கிறவர் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் வீணாக பேசாதீங்க ஏன்னா ரொம்ப பெருமையாக இருக்கிறவன் அவன் பெரிய உயரத்தில் இருக்கிறான் பெரிய பணக்காரனாக இருக்கிறான் பெரிய உயரத்தில் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு பெருமை பேசுகிறான் நாளைக்கு ஏழையாக இருக்கிறான் அவனை கீழே கொண்டு வர முடியும் கத்தர் கீழே இருக்கிறவன் ரொம்ப ஏழையாக இருக்கிறவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் ஐயோ என்னெல்லாம் போட்டு நசுக்கிறாங்களே என்னை ஏழனம் பண்ணுறாங்களேன்னு நினச்சிட்டு கண்டியறி விடும்போது கத்திர அவனை தூக்கி டாப்பில் கொண்டு போய் விட்டுறார் இது ஒரு ஜட்மெண்ட்டு கடவுள் செய்கிற நியாய தீர்ப்பு மாறிய ஒளியை பொதுவாக கடவுளுடைய சித்தம் என்னன்ற பற்றி டெக்லரேஷன் கிடையாது அது பார்க்கணுன்னா ஏதேனும் தோட்டத்துக்கு போனோம் அங்கே கொஞ்சம் பேர் ஏழையாக கொஞ்சம் பேர் பணக்காரனை வச்சாரா கொஞ்சம் பேரை தாழ்த்தி கொஞ்சம் பேரை உயர்த்தி வச்சாரா அதெல்லாம் கிடையாது எல்லோரையும் உயர்ந்திருக்கணும்னு தான் விரும்புகிறாரு கீழாகிராமல் மேலாக இருப்பாய் வாலாகிறாமல் தலையாயிருப்பாய் என்றது தான் அவருடைய சித்தம் பாருங்கள் அதனால் இதெல்லாம் அடுத்து தப்பு தப்பாக பேசக்கூடாது இவன் வந்து எந்த சூழ்நிலையில் பேசுகிறா கத்தருடைய நியாயத்தீர்ப்பு அவர் எப்படி தீர்க்கிறாரு எப்படி பெருமை உள்ளவர்களை கீழே கொண்டாடுறாரு தாழ்மை உள்ளவர்களை தாழ்ந்து போனவர்களை நசுக்கப்படுவர்கள் எப்படி உயர்த்துறாரு அப்படின்றத பற்றி பேசுகிறா அப்போ பெருமை உள்ளவன் என்னைக்காவது ஒரு நாள் கீழே கொண்டு வரப்படுவான் உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா என் வாழ்நாளில் நான் பார்த்துருக்கேன் பெரிய மூக்கை தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய ஆஹா ஓஹோன்னு இருந்த ஆளுங்க அவங்கள யாருமே கீழே கொண்டாட முடியாதுன்ற ஆளுங்க கீழே வந்து அப்படியே பிச்சைக்காரனானதை பார்த்துருக்கிறேன் நான் ஒன்றும் இல்லாதவனானதை பார்த்துருக்குறேன் அவனுடைய பெருமை அகந்தை மேட்டிமை எல்லாம் அழிஞ்சு போகிறத அப்படியே பார்த்துருக்கிறேன் அவ்வளவு பெருமை அவ்வளோ மேட்டிமை அவ்வளோ அகங்காரம் இருந்தது அதே நேரத்தில் ஒன்றும் இல்லாத இருந்தவன் தாழ்ந்த நிலையில் இருந்தவன் எல்லாரும் காலால் எட்டி உதக்கிய நிலையில் இருந்தவன் கீழே இருந்தவன் மேலே போகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன் இதே ஊரில் இதே இடத்துல பார்த்துருக்கிறேன் நான் கத்தர் அப்படி பண்ணுறவர் எத்தனை பேர் நம்புறீங்க கீழே இருக்கவனை மேலே கொண்டாடுறான் தாழ்மை உள்ளவனை கத்தர் மேலே கொண்டு வர்றார் பெருமை உள்ளவனை கத்தர் எழுத்து நிற்கிறார் அதை பற்றி பேசுகிறாள் கத்தருடைய சித்த நல்லரை பற்றியும் அப்படின்னு கிடையாது அது கிடையாது கொஞ்சம் பேர் ஏழையாக கொஞ்சம் பணக்காரனா கொஞ்சம் பேரை தாழ்ந்தவனா கொஞ்சம் பேர் உயர்ந்தவனா இன்னும் கொஞ்சம் போனால் எல்லா ஜாதியெல்லாம் கூட கடவுள் தான் உண்டாக்குனாருன்றாங்க அந்த மாதிரியான ஆளுங்க வெவ்வேறு ஜாதியாக கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு வச்சுருக்கிறார் கடவுள் அப்படின்னு கடவுள் மேலே எல்லா திருத்திக்கு போட்டுருவாங்க தப்பு பைபிளில் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கத்தர் கொஞ்சம் பேரை தாழ்த்தி கொஞ்சம் பேரை உயர்த்தி கொஞ்சம் பேரை பணக்காரனாக்கி கொஞ்சம் பேரை ஏழையாக்கி யாரை ஏழையாக்கலாம் யாரை பணக்காரனாக்கலான்னு பார்த்து சீட்டு போட்டு ஆக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தப்பு எல்லாம் கிடையாது இது வந்து கத்தர் சரியாக நியாயந்திருக்கிறவர் அகந்தை பெருமை மேட்டிமை இருக்கிறவனை கீழே கொண்டு வருவார் தாழ்ந்திருக்கிறவனை அவனை மேலே தூக்குவார் கடவுள் இது உலகத்தில் நடக்கிறது கத்தருடைய நியாயத்தீர்ப்பை நம்ம கடைசி நாளில் நியாயத்தீர்ப்பு நாளில் பார்க்க வேண்டியது இல்லை இப்போவே நடக்கிறத நாம் பார்க்கலாம் என்கிறதே அது சொல்லுகிறது அது மட்டும் இல்லை இன்னொரு பேசஞ்சர் இருக்குது அது லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் இந்த மேக்னிஃபிகேட்னு அதாவது மரியாளின் பாடல்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது மரியாளுக்கு வந்து சொல்லப்படுகிறது அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் அவர் வந்து ஜனங்களை பாவத்திலேருந்து இருந்து சொல்ல சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அவனுடைய உறவினர் எலிசபெத்து அவளும் இவ்வளோ நாள் கற்பவதியாக ஆக முடியல இப்போ வயசான காலத்தில் கற்பவதி ஆயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவ அவ்வளோ போய் பார்க்குறா ரெண்டு பேரும் கற்பவதியாக இருக்கிறாங்க இப்போ ஒன்று வந்து கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இன்னொன்று வந்து கல்யாணம் ஆகி குழந்தையே பெறாமல் ரொம்ப ஆகி வயசான காலத்தில் இருக்கிற பொண்ணு ரெண்டு பேரும் தரித்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது ஆவியினால் நிறைஞ்சு அங்கே பேசுகிறாங்க அந்த பாடல் தான் மேக்னிஃபிகாட்னு சொல்கிறோம் மடியாளின் பாடல் ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் வாசிக்கிறேன் அந்த பாடல் வெறும் அந்த வசனங்களில் அதுக்கு முன்னாடி பல வசனங்கள்லேருந்து ஆரம்பிக்குது ஆனால் வெறும் அந்த மூணு வசனங்களை வாசிக்கிறேன் ஐம்பத்தொன்னுலேருந்து தம்முடைய புயத்து நாளை பராக்கிரமம் செய்தார் ஏன் அதை பாடுறான்னா ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பெண் அவளை தெரிந்தெடுத்துக்கிட்டார் இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தன் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் அவர் ஐயோ பெரிய அரண்மனையில் வந்திருக்கலாம் ரோம பேரரசனுடைய அரண்மனையில் அன்னைக்கு இருக்கிற மிகப்பணக்கார குடும்பத்தில் மிகப்பெரிய இதுலேருந்து வந்திருக்கலாம் அவர் பெரிய அந்தஸ்துள்ள பவர்ஃபுல்ல ஒரு இதுலேருந்து வந்திருக்கலாம் அப்படி தேர்ந்தெடுக்கலை எப்படி தெரிந்தெடுக்கிறாரு வேணுன்னு ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணை தேர்ந்தெடுத்து அவள் மூலமாக ஒரு சாதாரண பெண்ணின் மூலமாக இந்த உலகத்துக்குள்ளே அவர் வர்றார் அதான் அவர் சொல்கிறார் தம்புடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் இருதய சிந்தையில் அகுந்த உள்ளவர்களை சிதறடித்தார் அவருடைய வருகையே அவர் குழந்தைய வந்து பிறந்ததே வந்து பெருமை உள்ளவர்களெல்லாம் நாக் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஆ நாங்கள் தான் பெரிய குடும்பமாக்கும் இத்தனை இதாகும் நாங்கள் இந்து ஜாத்தியாகும் சொல்கிறோன்னெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஒரு சாதாரண பெண்ணு மூலமாக வருகிறார் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் இதுவும் அதே மாதிரி தான் கத்தர் எப்படி தாழ்ந்து கிடக்கிறவங்களை உயர்த்துகிறாரு பெருமை மேட்டிமை அகந்தை உள்ளவர்களை ஒன்றும் இல்லாமல் கீழே கொண்டு வர்றாரு நியாய தீர்ப்பு அது கடவுளுடைய நீதியான நியாய தீர்ப்பை பற்றி நீங்கள் அப்படி சொல்லுது இந்த வார்த்தைகள்லாம் முக்கியமாக அண்ணாளுடைய வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆசா அந்த வார்த்தையில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அவனுடைய சங்கீதத்தில் அந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தினது போல் இருக்க இருக்கலாம் சில வார்த்தைகள்லாம் அங்கேருந்தே எடுத்துருக்கலாம் எழுபத்தஞ்சாவது சங்கீதத்துக்கு சில வார்த்தைகள் அவன் அங்கே இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கலாம் அவளுடைய ஜபம் அவள் வந்து சாம்வேலின் காலத்தில் வாழ்ந்தவள் லியா சாம்வேலுக்கு தாயார் அப்போ சவுல் ராஜாலாம் அதுக்கப்புறம் வந்தவர் தான் தாவி இதெல்லாம் அதுக்கு பிறகு வந்தவங்க இல்லையா அப்போ அவர் ரொம்ப முன்னாடி வாழ்ந்தவள் அவளுடைய ஜபம் ஒரு வேளை அவள் வேண்டுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அதன் மூலமாக அந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்தியிருக்கலாம் தெரியல பட்டு அந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட அந்த விதமான வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது எழுபத்தஞ்சாம் சதவீதம் ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் த சாம் அந்த அந்த பாட்டினுடைய ஸ்பிரிட் அது உள்ளவரில் உயர்த்துறாரு உள்ளவரில் கீழே கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த இது அதனால் கத்தர் எங்கே நியாயம் தீர்க்கலையே எங்கே கத்திர நீதி செய்யலையே இவ்வளோ அக்கிரமம் நடக்குது இவ்வளோ அக்கிரமக்காரன் பெருகிட்டே இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் செய்யலையே கத்தர்னு யோசிக்க வேணாம் கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்றது எங்கள் சொல்லு சரி இது அவுட்லைன் பண்ணணுன்னா முதல் வசனம் ஃபஸ்ட்டு வசனம் வந்து கத்தரை துதிக்கிற ஒரு துதி எல்லோரும் சேர்ந்து காங்கிரிகேஷன் ஏன்னா உம்மை துதிக்கிறோம் அப்படிங்கிறான் அப்போ கூட்டமாக சேர்ந்து துதிக்கிறாங்க கத்திர எதுக்கு துதிக்கிறாங்க தேவனே உண்மை துதிக்கிறோம் உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது கவனிங்க உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உங்களுடைய அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது அப்படின்றா அப்போ நாமம் சமீபமாக இருக்கிறதுனா அவரே சமீபமாக இருக்கிறார் சமீபமாக இருக்கிறதுனா கிட்ட இருக்கிறார் தூரத்தில் இல்லை கிட்ட இருக்கிறார் ஏன்னா அக்கிரம அநியாயம் பெருகிறத பார்க்குற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க கடவுள் எங்கே காணும் அவர் அவர் எங்கேயோ தூரத்தில் இருக்கார் வானத்தில் இருக்கிறவருக்கு பரலோகத்தில் இருக்கிறவருக்கு இங்கே பூமியில் கஷ்டப்படுறவருடைய கஷ்டம் எங்கே தெரிய போதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லை 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 உம்மை துதிக்கிறோம் தேவனே உமை துதிக்கிறோம் ஏன் உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான செயல்கள் அறிவிக்கிறது உங்களுடைய செயல்களை பார்த்தா எப்படி க மனுஷருடைய வாழ்க்கையில் தலையிடுறீர் வந்து எப்படி கீழே கிடக்கிறவனை தூக்குறீர் மேலே கிடக்கிறவனை நியாயம் திருத்தி கீழே தழுறீர் எப்படி காரியங்களை செய்கிறீர் எப்படி ஜனங்களை வாழ வைக்கிறீர் காப்பாற்றுகிறீர் ஜனங்களுக்கு பராமரிக்கிறீர்கள் பார்க்கும்போது நீர் தூரமாக இல்லாண்டவரே நீ சமீபமாக தான் இருக்கிறீர் என்கிறத இங்கே சொல்கிறான் அப்போ தேங்க்ஸ் கிவிங் இந்த இந்த சாமி எங்கே ஆரம்பிக்குது கத்திர துதிக்கிறதுல ஆரம்பிக்கிறது சமீபமாக இருக்கிறார் கத்தர் சமீபமாக இருக்கிறாருன்னா இது வந்து ரெண்டு விதத்தில் அது எடுத்துக்கலாம் ஒன்று சமீபமாக இருக்கிறாருன்னா அக்கிரமக்காரர்களுக்கு வந்து அது ஒரு எச்சரிக்கை அக்கிரமக்காரர்களுக்கு அது என்ன சொல்லுது பாரு கடவுள் ரொம்ப தூரத்தில் இல்லை ஒன்று பார்க்கலன்னு நினச்சிக்காத நீ செய்கிறதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்காத உன் அக்கிரமெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்க கடவுள் கிட்டே இருக்கிறார் அவர் பார்க்குற தூரத்தில் தான் நீ இருக்கிற கண்ணுக்கு தப்ப முடியாது கண்டிப்பாக கத்தர் நியாயம் தீர்ப்பார் என்கிற ஒரு எச்சரிப்பாக அது இருக்கிறது அந்த விதத்தில் சொல்லலாம் கத்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படி அர்த்தமாகலாம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா விஸ்வாசிகளுக்கு சொல்கிறாரு கத்தர் ரொம்ப தூரத்தில் இல்லைப்பா நீ கத்தர் எங்கேன்னு கேட்காத கத்தர் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கான் எந்தோ இங்கே தான் இருக்கிறார் உன் தேவைக்கேற்ற மாதிரி உன் அவசரத்துக்கு வருவார் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார் உன் கூட இருப்பார் உன்னை தூக்கி விடுவார் உனக்கு கை கொடுப்பார் ரொம்ப தூரத்தில் இல்லை அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்கிறார் ரொம்ப கெட்டவே இருக்கிறார் என்கிற அந்த அர்த்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு விதத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது பொல்லாதவனுக்கு ஒரு எச்சரிக்கை கத்தர் கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஜாகிரதையார் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு வரும்ங்கிறத சொல்லுகிறது இன்னொன்று விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அது என்ன கத்தர் தூரமாக இல்லை உங்கள் பிரச்சனையின் மத்தியில் உங்கள் வியாதியின் மத்தியில் உங்கள் தேவைகள் மத்தியில் உங்கள் நீங்கள் சந்திக்கிற அச்சுறுத்தல்கள் மத்தியில் உங்களுடைய பயங்கள் மத்தியில் உங்களுடைய குழப்பங்கள் மத்தியில் கடவுள் எங்கேன்னு கேட்டிங்கன்னா கடவுள் தூரமாக இல்லைங்க கடவுள் ரொம்ப கிட்ட இருக்கிறாரு ஆகவே கத்தரை நாம் துதிக்கிறோம் எத்தனை பேர் இன்றைக்கி கத்தரை துதிக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம் கத்தரை துதிப்போம் கத்தர் தூரமாக இல்லை நீங்கள் தான் இங்கே வந்துருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னொன்று தூரத்துலேருந்து இதில் கலந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தூரமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு தூரமாக இருக்கலாம் கத்தருக்கு தூரமாக இல்லை கத்தர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் கத்தர் சமீபமாயிருக்கிறார் இருக்கிறார் பிரச்சனையின் மத்தியில் அவர் இருக்கிறார் கூடவே இருக்கிறார் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோட நாலாவது மனிதனாக அந்த அக்னி சூழலில் உள்ள நுழைஞ்சவர் நான் சொல்லுகிறேன் முன் உங்களோடும் என்னோட கூடும் அக்னி போன்ற சோதனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அதனால தான் நம்ம அக்னியில் போடப்பட்டோம்ங்கிற அந்த வாசனை கூட நம்ம மேலே இருக்காது நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாய் உங்களை காப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் அப்போ ஏற்பட்ட நல்ல தேவனவர் சமீபமாக இருக்கிறார் எல்லாம் சொல்லுவோம் கத்தர் சமீபமாக இருக்கிறார் என் கூடவே இருக்கிறார் எனக்கு அருகாமையிலே இருக்கிறார் கத்தர் சமீபமாக இருக்கிறார் எல்லாவற்றையும் காண்கிறார் என் தேவைகளை அறிந்திருக்கிறார் எனக்கு இருக்கிறார் நம்ம எல்லோரும் கத்தரை துதிப்போம் கத்தர் சமீபமாக இருக்கிறபடினால இந்த ஜனங்கள் துதித்தது போலவே நாமும் துதிப்போம் ஸ்தோத்திரங்கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் சமீபமாக இருக்கிற தேவனே முக்கு ஸ்தோத்திரம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே தூரமாய் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே அவர்களுக்கு சமீபமாய் நிற்கிறீர் சமீபமாக இருக்கிறீர் ஓ ஸ்தோத்ரங்கத்தாவே ஸ்தோத்திரம் ஓ சமீபமாக ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு உதவக்கூடிய அவ்வளவு அருகாமையில் இருக்கிறீர் ஓ உடைய கரம் அவர்களை தொட முடியும் நீர் அவ்வளவு சமீபமாக இருக்கிறீர் அவளுக்கு அருகாமையில் இருக்கிறீர் கை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறீர் தூக்கி விடக்கூடியவராக இருக்கிறீர் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறீர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறீர் ஓ ஸ்தோத்திரம் நீ தூரமாக இல்லை சமீபமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அவருடைய தேவையின் மத்தியிலே பிரச்சனையின் மத்தியில் எல்லா சவால்கள் மத்தியிலே வாழ்க்கையின் சகல பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் சமீபமாக இருக்கிறதை உணரட்டும் கத்தாவே இந்த சபை மக்கள் நீர் சமீபமாக இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்யட்டும் தூரமாக இருக்கிறவர் அல்ல நீர் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே சமீபமாக இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கத்தாவே சமீபமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க அதை கத்தாவே நீ சமீபமாக இருக்கிறீ உங்கள் பிரச்சனை நடுவில் எங்கே இருக்கிறார் கற்றுனா ரொம்ப தூரத்தில் இல்லை சமீபமாக இருக்கிறார் சமீபமாக இருக்கிறார் தான் நம்ம கற்ற கூட வேண்டியதில்லை ஜபத்தில் தேசம் சொன்னாலே போதும் அவர் கேட்கும் கிட்ட இருக்கிறார் ஏ சமீபமாக இருக்கிறார் சரி ரெண்டாம் வசனத்தில் அஞ்சாம் வசனம் வந்து ரெண்டாவது பகுதி முதல் பகுதி வந்து துதி கத்திரை துதிக்கிற துதி ஏன் துதிக்கிறாங்க அவர் சமீபமாக இருக்கிறாருன்னு சொல்லி துதிக்கிறாங்க அவருடைய செயல்கள்லாம் காமிக்குது அவர் ரொம்ப தூரத்தில் கிட்டதாக இருக்கிறாரு ஏன்னா ஏற்ற நேரத்தில் வந்து விடுவிக்கிறாரு செய்கிறாரு அதனால் அவருடைய செயலை பார்க்கும்போது அவர் சமீபமாக இருக்கிறாருன்றது வழங்குதுன்றாங்க ரெண்டாவது வசனத்துலேருந்து வாசிக்கிறான் அஞ்சாம் வசனம் வரைக்கும் நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் சேலம் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாது இருங்கள் இந்த ரெண்டாவது பகுதி வந்து தேவனே பேசுகிறார் அங்கே மாறுது பார்த்தீங்களா டோன்னு முதல்ல வந்து உம்மை துதிக்கிறோம்னு ஆரம்பிக்குது இப்போ காங்கிரிகேஷன் இந்த கூட்டத்தார் இஸ்ரவியல் ஜனங்கள் தேவனை துதிக்கிறாங்க இல்லையா தேவனையும் துதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஓசனை எப்படி ஆரம்பிக்க பாருங்கள் பாருங்கள் நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாக நியாயம் தீர்ப்பேன் இங்கிலீஷில் வந்து அதை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஐ சே ஐ சூஸ் தி அப்பாயிண்டட் டைம் அப்படி தான் ஆரம்பிக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது பகுதியை நான் சொல்கிற கேளுங்கிற மாதிரி நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் நம் ரெண்டு மூணு வசனம் வந்து முதல்ல விசுவாசிக்கு சொல்லப்படுகிற காரியம் விசுவாசிக்கு ஒரு அஷூரன்ஸ் ஒரு அவனுக்கு ஒரு உறுதியை பா நான் ஒன்றும் விட்டுற மாட்டேன் அக்கிரமத்தை அப்படியே தொடர விட மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறார் அதுதான் இங்கே சொல்கிறார் நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாக நியாயந்திருப்பேன் பூமியானது எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் நாலு அஞ்சு வந்து பாருங்கள் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதயங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதர்களும் என்று சொன்னேன் இங்கே வந்து துன்மார்க்கருக்கு வார்னிங் அவனை பார்த்து பேசுகிறாரு ரெண்டு மூணு விசுவாசியை பார்த்து பேசுகிறாரு விசுவாசியை பார்த்து என்ன சொல்கிறாரு பயப்படாதப்பா அவசரப்படாத நியமிக்கப்பட்ட காலத்தில் அட் அப்பாயிண்டட் டைம் சரியாக நேரம் பார்த்து தான் கிரியை செய்கிறாள் நான் அதனால் பயப்படாத கரெக்டாக ஏன் நேரம் வரும் அந்த நேரத்தில் கிரியை செய்வேன்றாரு அப்புறம் அக்கிரமகாரனை பார்த்து சொல்கிறாரு வீம்பு பேசாதேங்கள் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்கள் என்று சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இரும்மாப்பிள்ளை கருத்துள்ளவரில் பேசாதீருங்கள் அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாரு மறுபடியும் ரெண்டு பேரும் வர்றாங்க பாருங்கள் பிக்சரில் விசுவாசிக்கு ஆறுதல் துன்மார்க்கனுக்கு எச்சரிக்கை விஸ்வாசிக்கு என்ன ஆறுதலை தராரு என்ன ஆறுதலை தர்றாருனா ஒரு வேளை நீ பார்க்குற சூழ்நிலையில் பார்க்கும்போது கடவுளே இங்கே இல்லை கடவுள் நியாயத்தை பற்றி எந்த வருத்தமும் படுறதில்லை கவலையும் படுறதில்லை அப்படின்னு ஒரு வேளை நீ நினைக்க தோன்றும் ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு நான் நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் டைம்லி ஜஸ்டிஸ் சரியான நேரத்தில் நியாயம் தீர்ப்பேன் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் முதல் தடவை அவன் வாழாட்டினோடனே ஒட்டை நறுக்கிடுவான் வாழை இல்லையா நல்ல காலம் நம்ம நம்மளை நியாயாதிபதியாக வைக்கலை முதல் தடவை அவன் தொலைஞ்சான் கொஞ்சம் பண்ண உடனே தளத்துக்கு ஓட மாட்டான் கத்தர் அப்படிப்பட்டவர்கள் பாருங்க அவர் ரொம்ப வெயிட் பண்ணுறார் நம்மளை மாதிரி இது பண்ணுறதில்ல ரொம்ப வெயிட் பண்ணி தான் நியாயம் தீர்க்கிறார் அது சார்ஸ் பர்ஜன்ற ஒரு ட்ரெஷரி ஆஃப் டேவிட்னு இந்த சங்கீதங்களை பற்றி எழுதுகிறார் பாருங்கள் இதில் அவர் சொல்கிறார் எழுபத் நாலாம் சங்கீதத்தை பற்றி எழுபத் நாலாம் சங்கீதத்தில் ஒன்னாம் வசனம் சொல்லுது தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடு ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மெய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது ஸ்மோல்ரிங் ஆங்கர்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் அதாவது தீ வர்றதுக்கு முன்னால் ஸ்மோக் வருது பாருங்க அந்த மாதிரியான் கடவுளுடைய கோபம் அப்படி வர்ணிக்கிறார் அதை நீங்கள் இந்த பூத கண்ணாடியை வச்சு ஒரு பேப்பரை சூரிய ஒளி அதில் கண்ணாடி மூலமாக காட்டு சூடேற்றி ஏற்றி கொஞ்சம் நேரம் ஆகும் சூடேற்றி ஏற்றி 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 திடீர்னு கொஞ்சம் ஸ்மோக் வரும் அப்புறம் பட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் நெருப்பு வரும் ரெண்டு ரொம்ப நேரம் ஆகும் வத்தி குச்சி இல்லாமயே பற்ற வைக்க முடியும் நெருப்பு பற்ற வைக்க முடியும் பார்த்துருப்பீங்க இல்லையா கடவுளுடைய கோபம் வந்து அப்படிப்பட்டதான் தடார்னு கோபப்பட்டு அது செய்கிறவர் கிடையாது அவருடைய கோபம் அப்படியே முல்லமாக தான் வருது அது ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப நேரம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் அப்படியே அதனுடைய அறிகுறிகள் தெரியுது கொஞ்சம் ஸ்மோக் வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருப்பு வருது அதுக்கப்புறம் அது பற்றி ஏறிகிறது அப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப அழகாக அதை விளக்குகிறத அங்கே பார்க்கலாம் ஏன் கத்தர் அப்படி மெதுவாக பண்ணுறார் ஏன் அவ்வளோ டிலே ஆகுது டக்குன்னு பற்ற வைக்க வேண்டிதானே அக்கினி அனுப்பிச்சு வேண்டியது வேண்டிதானே இவன் அக்னி கடலில் தூக்கி போட தானே எதுக்கு அவ்வளோ ஸ்லோவாக மொல்லமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெண்டு காரணங்கள் வேதவாசனம் சொல்லுது ஒன்று எது என்னென்னா அந்த அக்கிரமக்காரன் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேணும் அதுதான் ரோமரில் படிச்சுக்கிட்டு வரோம் நாங்கள் இல்லையா ரோமருக்கு வந்து கேட்குறவங்க நியூ டியூஸ்டே நைட் வர்றவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அது ரெண்டாம் அதிகாரத்தில் அதுதான் படிக்கிறோம் அதாவது சிலர் என்ன பண்ணுறாங்களாம் கத்தருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளை அலட்சியம் பண்ணுறாங்களாம் எப்படி அலட்சியம் பண்ணுறாங்களாம் இவ்வளோ நாள் வந்து நரகமும் கிடையாது ஒன்றும் கிடையாது எந்த நியாய தீர்ப்பும் கிடையாது எவ்வளோ அக்கிரமும் ஆயிரக்கணக்கான வருஷம் நடந்துகிட்டு இருக்குது நான் ஒன்றுமே பண்ணலையே அப்போ இனிமை பண்ணுவாருங்கிறது எப்படி இவ்வளோ நாள் பண்ணாத ஒரு பண்ணுவாரா அதனால் தைரியமாக கரம் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னால் நியாய தீர்ப்பே நடக்காது இவ்வளோ நாள் நடக்காது இனிமேல் நடக்குமான்னு அப்போ சொல்கிறார் பவுல் நீ அலட்சியம் அலட்சியமன்றியாக கற்றுக்கிறாருடைய தயவையும் நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் ஏந்திரமா தயவோடு நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கிறாரு ஏன்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவருடைய தயவு உன்னை நடத்த வேணும் என்று அவர் அப்படி இருக்கிறார் ஏன் தயவு காட்டுறார் உனக்கு பாவி கூட ஏன் தயவு காட்டுறாரு பாவி கூட ஏன் இன்றைக்கி நல்லா இருக்கிறான் ஏன்னா எப்படியாவது அந்த பாவி கூட ஒரு நாள் உணர வேண்டும் கத்தர் நல்லவர் அவனை நேசிக்கிறாரு அவனை அழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை காத்திக்கிட்டு இருக்கிறாரு மனம் திரும்புவதற்காக காத்திட்டு இருக்கிறாருன்றதை உணர்ந்து கத்தரிடத்தில் திரும்ப வேணும்னு சொல்லி தான் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாராம் இது ஒரு காரணம் இதை நம்ம நிறையா படிச்சிட்டோம் ரோமரில் இல்லையா ரெண்டாவது காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது காரணம் என்ன அதாவது ரெண்டாவது காரணன்னா அவனுடைய பொல்லாத கிரியைகள் முத்தி முடிவடைய வேண்டும் முழுமைக்கு வர வேண்டும் ஸோ தட் இஸ் ஈவில் ஐ ஹேவ் டைம் டு ஒர்க் அவுட் இட் செல்ஃப் அண்ட் கம் டு ஃபுல் ஃப்ரூவிஷன் ஃபுல் ஃப்ரூவிஷன்னா முழுமையான நிலைமைக்கு வந்து அந்த கேடுகள் அந்த பொல்லாப்புகள் அந்த பாத்திரம் நிரம்பி வழியணும் அப்போ தான் கடவுள் ஆக்ஷன் எடுப்பேன்றார் நம்ம முதல் சொட்லேயே ஆக்ஷன் எடுத்துருவோம் அவர் என்ன சொல்கிறாரு பண்ணட்டும் பரவாயில்ல நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார் ஏன் இது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது ஏன் ஏன் அப்படி காத்திருக்கணும் அவன் பாட்டுக்கு அக்கிரமம் பண்ணிகிட்ருக்குறான் நான் காத்திருக்க போகிறேன்னு என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பைபிள்லேயே இருக்குது அமோரியர் அப்படின்னு ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க இல்லையா அந்த அமோரியரை பற்றி வேதவாசனம் சொல்லுது கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு பதினஞ்சாம் காலத்தில் ஆதி ஆமத்தில் அவனுக்கு சொல்கிறார் நடக்கப் போகிற காரியங்களை பற்றி சொல்கிறார் அதாவது இவனுடைய சந்ததியார் நானூறு வருஷம் போய் எகிப்தில் அடிமையிலாக இருப்பாங்கன்றதை சொல்கிறாரு அதுக்கப்புறம் மிகுந்த ஆஸ்தியோடு அவர்கள் வெளியே கொண்டு வருவேன்றார் அந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன்றார் வெளியே வந்து அந்த தேசத்தை போய் காணான் தேசத்தை போய் சுதந்திரிப்பீர்கள் அப்படிங்கிறார் அப்போ அந்த தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொன்னவர் ஏன் அவர்கள் உடனே சுதந்திரிக்க முடியாது பண்ணல ஆப்ரஹாம் காலத்திலே சுதந்திரிக்க முடியாது பண்ணல என்ன சொல்கிறாரு நானூறு வருஷத்துக்கு பிறகு இது நடக்கப் போகுதுன்றார் ஏன் அவ்வளோ வருஷத்துக்கு பிறகு அது நடக்கணும் பதினஞ்சாம் அதிகாரம் அதிகமாக பதினாறாம் வசனம் சொல்லுது நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் கானான் தேசத்துக்கு எப்போ திரும்ப வருவாங்களாம் எகிப்துக்கு போனாங்க எல்லாரும் யோசேப்பின் காலத்தில் எப்போ திரும்ப வருவாங்க சுதந்திரிக்க போகிறாங்கன்ற நாலாம் தலைமுறையில் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் ஏன் காரணம் சொல்கிறார் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அவங்க அக்கிரமம் நிறைவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறார் எவ்வளோ அக்கிரமம் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யட்டாங்க அப்புறம் தண்டிக்கும் போது வாயை பேச முடியாது சிலர் இன்னைக்கு நியாய தீர்ப்பை பற்றி பலவிதமாக பேசுகிறாங்க நரகம் அது என்ன யார் நரகம் உண்மையான நல்ல தெய்வமாக இருந்தால் அவர் நரகத்துக்கு அனுப்புகிறேன் முடியாது அப்படி அனுப்பலாமா ஆனால் நான் சொல்கிறேன் அது நடக்கிற அந்த நாளில் ஒரு ஆள் கூட வாயை திறக்க முடியாது அதனால்தான் அவ்வளோ காத்திட்ருக்கிறார் எவ்வளோ சான்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ சான்ஸ் கொடுத்து எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்து சொந்த குமாரனை அனுப்பி சிலுவையில் பறிக்கச் செய்து பாவத்திய சாபத்திய சுமக்க செய்து இவ்வளவெல்லாம் பண்ணி சுவிசேஷ்ட உலகம் முழுக்க அனுப்பி இந்த நற்செய்தியை கேட்கும்படியாக செஞ்சு ஆவியானவரை கொண்டு கிரிய செய்து எல்லாம் பண்ணிட்டு அப்படியும் மணந்துருமலா அப்புறம் வாயே திறக்க முடியாது இவ்வளோ காலம் காத்திருந்த பிறகு அந்த நியாயத்தீர் வரும்போது ஒரு ஆள் கூட வாயை திறந்து இது நியாயமா அப்படின்னு கேட்க வாயே வராது அன்றைக்கி ஏன்னா அவர் அதை பண்ணும்போது அது நியாயமாகத்தான் இருக்கும் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அதனால தான் நாலு அப்புறம் போங்கன்றார் அங்கே போவாங்க அவங்கன்றார் ஏன் அந்த எமோரியர் அந்த காணாணியர் பாருங்க அந்த காணாணிய தேசத்தை தான் அவன்ான் கூ காரணியை பற்றி போய் வாசித்து பாருங்கள் ஏதாவது என்சைக்ளோபீடியா மாதிரி இதில் வாசித்து பாருங்கள் அவங்கள மாதிரி ஒரு பொல்லாத ஜனங்களை வாசிக்க நீங்கள் கேட்டுருக்கவே மாட்டிங்க அவங்கள ஏன் அங்கேருந்து துரத்துனாருன்றதுக்கு நீங்கள் அதை வாசிக்கினால நல்ல காலம் துரத்துனார் இருக்கிறீங்களே அப்படின்னீங்க அவ்வளோ மோசமான ஆளுங்க அவங்க ஆனால் அவன் அங்கே இருக்க விடுறாரு ஏன் இருக்க விடுறாருன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு அவன்தான் வீடு கட்டினான் அவன்தான் கிணறுணுன்னா அவன் தான் தோட்டத்தை நட்டான் விவசாயம் பண்ணான் எல்லாம் பண்ணான் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் அவன் தான் உட்காந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அவனை அனுபவிக்க விட்றாரு கர்த்தர் ஏன் அதுக்கு சொல்கிறாரு இல்லைனா இங்கே சிங்கம் புலி கரடியெல்லாம் வந்து காடாகிடுவது உனக்காக ரெடி பண்ணி வச்சிகிட்டு இருக்கேன் இதை இவன்டெல்லாம் டெவலப் பண்ணி வைக்கிட்டோம் அப்புறம் வந்து உனக்கு அதை தர்றேன் துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை எடுத்து நீதிமானுக்கு கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி பல முறை நடந்துருக்குது பாருங்கள் கர்த்தர் அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியும் நம்மளுக்கு தான் புரிய மாட்டேங்குது நாலு தலைமுறை முறிச்சு போன பிறகு வருவீங்கன்றார் ஏன்னா அவனுடைய அக்கிரமம் அப்போ நிறைவாக இருக்கும் அவன் அந்த டைரக்ஷனில் தான் போவான் திருந்த மாட்டான் போக போக அக்கிரமம் பண்ணிட்டே தான் போவான் அவனுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குமோ கொடுக்க போகிறேன் அவனுடைய அக்கிரமம் நிறைவாகட்டும் அப்புறம் அவனை எஜெக்ட் பண்ணுவேன் வெளியே தூக்கியறிவேன் ஆ அப்போ அவனை விரட்டி அடிக்கிறது சரியான வேலை அப்படின்றார் ஏ அப்போ எப்பேற்பட்ட ஒரு கத்தர் பாருங்க அவர் அவனுடைய அக்கிரமம் நிறைவாகிறதுக்கு அவர் இருக்கிறாரு ராம ஒன்பதாம் அதிகாரத்தில் அதை பற்றி இன்னும் சொல்லியிருக்கு பாருங்கள் யாத்திராம ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்கள் அது ரோம் ஒம்பது பதினேழுலையும் அது ரெஃபர் பண்ணப்படுகிறது என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமும் பூமியிலங்கும் இலங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நியமிப்பு இது பார்வோனை பற்றியது இது பார்வோனை பற்றியது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அமோரியர் அமோரியர் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க நாலு தலைமுறைக்கு பிறகு அப்ரஹாமின் பிள்ளைகள் வந்து அதை ஆக்கியபை பண்ணுவாங்கன்றாரு என்ன உள்ளே அக்கிரமம் இன்னும் நிறைய இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்வோன் பார்வோன்னு அந்த முதல் தடவை வாதையை அனுப்பினப்பவே ஜனங்களை போன்னு சொல்லியிருக்கலாம் பத்து முறை இதை கடினப்படுத்தி கொள்கிறான் கடைசியில் எல்லா தலைச்சின் பிள்ளைகளும் சாகுது அவங்களே சாகுதுன்றாங்க அதெல்லாம் போன பிறகு தான் அவனுக்கு அறிவே உண்டாகிறது அதுக்கப்புறம் தான் போக விடுறான் அது கூட வேண்டாம் வெறுப்பாக தான் போக விடுறான் அவனை அவனை பற்றி இங்கே சொல்லப்பட்டுருக்கு பாருங்கள் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமும் பூமியிலங்கு பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே நான் தான்றார் சூப்பர் பவராக எகிப்து தேசத்தை கொடுத்து உனக்கு அதில் ராஜாவாக்கி உன்னை இவ்வளோ பெரிய உலகத்திலே நம்பர் ஒன் பவராக உன்னை உருவாக்குனதே நான் தான் ஏன்னா நீ எவ்வளோ பொல்லாதவனு எனக்கு தெரியும் நீ பொல்லாதவனாக தான் இருப்பேன் திருந்த மாட்டேன்னு தெரியும் ஆனால் உன்னைய திருந்தாத உடைய குணத்தை வச்சு உன் கடின உள்ளத்தை வச்சு போக விடமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லி பத்து முறை வாதையானாலும் விடமாட்டேன்னு சொல்கிற ஆளை அவனை வச்சு தான் என்னுடைய வல்லமையை முழுமையாக காட்ட முடியும் அதனாலேயே உன்னை நிலை நிறுத்தினேன்றார் என்ன மாதிரி வசனம் பாருங்க அப்போ கத்தர் அப்போ பார்வோன் மாதிரி சில ஆளுகளில் நிலை நிறுத்துகிறார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் இந்த பூமியில் அவங்கள நீங்கள் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறத பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது ஐயோ கடவுள் இருந்தால் அப்படி நடக்குமா நியாயமான கடவுள் இருந்தால் இந்த மாதிரி ஆளெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண விடுவாங்களா கடவுள் அவனை மொளையிலே கிள்ளி எறியணுமே இவனை எஸ்த அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறார் ஏன்னா அவனை கொண்டு தான் தன்னுடைய பலத்தை முழுமையாக காட்ட முடியும் அவன் எவ்வளோ டஃப்பாக இருக்கிறானோ எவ்வளோ இப்போ விரோதியாக கடவுளுக்கு விரோதியாக இருக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ இவருக்கு நல்லது ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தலாம் அப்போ அதனால தான் டிலே இதுதான் தான் விசுவாசிகளுக்கு அவர் சொல்கிறார் டிலேயை பார்த்து ஏமாந்துராதிங்கன்றார் நியமிக்கப்பட்ட காலத்திலே கடவுளுக்கு தெரியும் டைம் டேபிள் எப்போ பண்ணணும் எதை பண்ணணும் எப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்போ பண்ணால் அவருடைய பப்பை சேவ் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் கர்த்தாவே இன்றைக்கே ஆகணும் இப்போ ஜெமாம் பண்ணால் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எனக்கு ஆகணும் நினைக்கிறார் சொல்ல இல்லை டைம் என்கிட்ட விட்ரு டைமிங் வந்து என்கிட்ட விட்டுரு ஏன்னா உனக்கு வந்து டைமிங் அவ்வளோ தெரியாது ஞானம் கிடையாது விட்டுரு என்கிட்ட டைமிங்கை நான் தீர்மானிச்சுக்கிறேன்றார் யதார்த்தமாக நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னா அதில் எந்த குளறுபடியும் இருக்காது அது கரெக்டாக இருக்கும் நியாய தீர்ப்பு அப்படிங்கிறார் சரி அப்போ விசுவாசிகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் பாருங்கள் இதை விட ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குமா விசுவாசிகள் சொல்கிறப்பா அவன் மனந்திரும்ட அதனால்தான் இருக்கேன்றார் ஒரு பக்கம் இன்னொரு காரியம் என்னான்னா அவன் மனந்திரும்பவே மாட்டான் ரொம்ப டஃப்பாக தான் இருப்பான் ஆனால் அதன் மூலமாக என் மகிமை இன்னும் அதிகமாக வெளிப்படும் அதனால் உனக்கு தெரியாது சொன்னால் விளங்காது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறார் விசுவாசி கடவுள் இருந்தால் அப்படி நியாயமான ஒரு உலகமாக இருந்தால் மாரல் வேர்ல்டாக இருந்தால் இப்படிதெல்லாம் நடக்குமா கேட்காத எனக்கு என்ன நடக்குது நம்பு அப்படின்றார் அடுத்தது அக்கிரமக்காரர்களுக்கு ஒரு வாணிங் அங்கே கொடுக்குறார் நாலு அஞ்சு வசனத்தில் வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதீர்களும் என்று சொன்னேன் கத்த சொல்கிறார் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்து உள்ளவர்களாய் பேசாதிருங்கள் அப்படிங்கிறாரு கொம்பை உயர்த்தாதீர்கள் கொம்பை உயர்த்துறது வந்து கொம்பு வந்து பெலனுக்கு சமாதமாக இருக்கிறது வீம்பு பேசுகிறவங்களை பார்த்து சொல்கிறாரு கொம்பை உயர்த்தாதீங்க இருமாப்புள்ள கழுத்துள்ளவர்கள பேசாதிருங்கள் அப்படிங்குறார் ஏன்னா அது யார் அப்படிப்பட்ட ஆள் கடவுளையே சவால் கொடுக்குறவன் கடவுளுக்கு நேராக கையை நீட்டி கடவுளை என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறவன் அவனை பார்த்து சொல்கிறாரு அந்த வேலை வச்சுக்காத ஏன்னா அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவனுக்கு தோல்வி அங்கே உண்டாகும் இதை வச்சு அடுத்தது ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் சங்கீதக்காரன் ஒரு பிரசங்கம் பண்ணுறான் இதை பேசிட்டார் இப்போ அவன் பேசுகிறான் பாருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் மனாந்திரத்து செயலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயம்பதி இப்போ கிழக்கிலும் மேற்கிலும் மணாந்திரத்து செயலும் இங்கே இருக்குது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது கிழக்கிலும் மேற்கிலும் சவுத்துலேருந்தும் வராதுன்னு தெற்குலேருந்தும் வராது எங்கேருந்து வரும் நார்த்துலேருந்து வரும் மேலேருந்து வரும் இங்கேயும் பாருங்கள் பிரச இவன் எடுத்து அதை பிரசங்கம் பண்ணுறான் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு எடுத்து அதை வச்சு இவன் ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் அதை வச்சு சொல்கிறான் அறிவுரை என்ன சொல்கிறான் ஜனங்களே கவனிங்க கிழக்கு மேற்கு இங்கேருந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கே பார்க்குறத விட்டுட்டு கத்திரை நோக்கி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ப்ரமோஷன் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாம் எங்கேருந்து வரும் அங்கெங்கேருந்து இல்லை அவரிடத்துலருந்து வரும் கத்திரை நம்ம கற்றுக்குங்கன்றான் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் இப்போ என்ன மாதிரி ஒரு ப்ரீச்சிங் அங்கே இருந்து பண்ணுற பாருங்க கடவுள் நியாயாதிபதி ஒருத்தரை தாத்தி ஒருத்தரை உங்களை உயர்த்தணுமா நீங்கள் உயரணுமா வாழ்க்கையில் இவன் உயர்த்துவானா அவன் உயர்த்துவானான்னு பார்க்காதீங்க கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் வாழ்க்கையில் உயர்வு அங்கிருந்து வரும் மனுஷரை நம்புறீங்கன்னா கடைசியில் கசப்பு தான் உண்டாகும் அவன் எனக்கு செய்யலை இவன் இவன் என்னை கை விட்டுட்டான் அவன் ஜெயாமல் விட்டுட்டான் இவன் ஏமாற்றிட்டான் அப்படி தான் சொல்லணும் கத்தரை நம்புங்க கத்தர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார் அங்கேருந்து தான் வருது ஜெயம் அப்படின்னா தேவனின் நியாயாதிபதி ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறார் அவருடைய நியாயத்திற்பு யதார்த்தமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் சரியான டைமில் நடக்கும் கரெக்டாக செய்வார் அவர் அதை நம்பு அப்படின்னா எத்தனை பேர் நம்புகிறீங்க அப்போ எத்தனை பேர் அங்கேயும் இங்கேயும் பார்க்குறத விட்டு கத்தரை பார்க்க போகிறீங்க நம்முடைய சோர்ஸ் வந்து கர்த்தர் நம்முடைய ஆதாரம் கர்த்தர் இந்த உலகத்தில் எதுவுமே நம்முடைய ஆதாரம் இல்லை வேலை இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஆனால் வேலை இருக்கிறதுனால தான் சாப்பிட்றேன்னு நினச்சக்கூடாது கத்தர் கத்தர் இருக்கிறதுனால தான் இருக்கிறோம் இல்லையா ஏன்னா வேலை இருந்தால் போதாது வேலை செய்கிறதுக்கு புத்தி வேணுமே வேலை செய்கிறதுக்கு ஞானம் வேணுமே அதுக்கு ஒரு உடம்பு வேணுமே உயிர் வேணுமே கால் வேணுமே அதுக்கு அதுக்கு சில திறமைகள் வேணுமே இதெல்லாம் எங்கேருந்து வருதுங்க வெறும் வேலை இருந்ததுனால நீங்கள் சாப்பிட முடியாது கடவுள் இருக்கிறதுனால கடவுளுடைய தயவு இருக்கிறதுனால கடவுளுடைய கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம் மொழியை வேலை வேலையென்னா தப்பாக சொல்லலை இதெல்லாம் பார்க்குறது கத்தரை பாருங்கன்ற கத்தர் இருக்கிறதுனால தான் வேலையே இருக்குது கத்தர் இருக்கிறதுனால தான் வேலையே செய்ய முடியாது உயர்வு கத்தரிடத்திலிருந்து வருகிறது உயர்த்துகிறவர் அவர் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் எல்லாம் நீ ஒரு தீர்மானத்தை எடுப்போம் கத்தாவே நான் அங்கேயும் இங்கேயும் பார்க்கறது நிறுத்திட்டு உண்மை நோக்கி பார்க்க போகிறேன் நீ சரியான நியாயாதிபதி இந்த உலகத்தை நம்பி நான் போகிறதில்லை எவரையும் எதிர்பார்க்கிறதில்லை எங்கிருந்தும் இல்லை உம்மிடத்திலிருந்து எனக்கு உயர்வு வருகிறது உயர்வை தருகிறவர் தீர் நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்ப வாளாயிராமல் தலையாக மாத்திரம் இருப்ப என்று சொன்னவரே ஓ அப்படி ஆக்குகிறபடியாக முக்க ஸ்தோத்திரம் வாழ வைக்கிறவர் நீர் வாழ்வை தருகிறவர் நீர் நியாயத்தை செய்கிறவர் நீர் அநியாயத்தின் மத்தியில் அநியாய உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு நியாயத்தை செய்கிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஓ யதார்த்தமாய் இருக்கிறவர் நீர் சரியாய் இருக்கிறவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் செய்து தருகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாய்க்க பண்ணுகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் காரியங்களை சாத்தியமாக்குகிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் நடத்துகிறபடியாகும் உமக்கு ஸ்தோத்திரம் உடைய ஞானத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படி கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே பலத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்காக உழைக்க ஜீவிக்க காரியங்களை செய்ய எனக்கு நீர் கொடுத்த எல்லா ஆதாரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே எல்லாவற்றையும் நான் உம்மிடத்திலிருந்து பெற்றேன் நான் உண்டாக்கினது ஒன்றுமே கிடையாது நீர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் திறமையை தந்திருக்கிறீர் தரிசனத்தை தந்திருக்கிறீர் நோக்கத்தை தந்திருக்கிறீர் ஆற்றலை தந்திருக்கிறீர் அறிவை தந்திருக்கிறீர் ஞானத்தை தந்திருக்கிறீர் விவேகத்தை தந்திருக்கிறீர் எல்லாத்தையும் நீர் கொடுக்கிறவர் நீரே மய்மைப்படுவீராக கத்திரத்திலிருந்து வருகிறது உயர்வு என்பதை இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன் ஓ முக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே உம்மிடத்திலிருந்து வருகிற இந்த உயர்வுக்காக முக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்திலிருந்து வருகிற உயர்வு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒருவேளை தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் நாளைக்கு என்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர் நீர் நான் என்னை தாழ்த்துகிறேங்க தாவே உம்மால் இல்லாமல் வேற ஒன்று எனக்கு என்னால் செய்ய முடியாது என்னால் ஒன்று செய்ய முடியாது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாம் முடியும் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை தருவார் ஜெயம் கத்தரிடத்திலிருந்து வருகிறது ஓ முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரங்கத்தாவே முடத்திலிருந்து வருகிற ஜெயத்துக்காக முக்கு ஸ்தோத்திரம் ஜெயத்துக்காக முமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே அப்போ ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுறான் அடுத்து சொல்கிறான் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கத்தருடைய கையில் இருக்கிறது இப்போ நியாயத்தீர்ப்பை பற்றி பேசுகிறான் அதற்கு நியாயத்தீர்ப்பை வந்து த கப் ஆஃப் ராத் கத்தரின் கோபத்தின் பாத்திரம்ங்கிற விதத்தில் பேசுகிறான் கத்தருடைய கையில் இருக்குது அதிலிருந்து பார்க்கிறார் பூமியிலுடைய துன்மார்க்கார் யாவரும் அதன் மண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் முதல்ல விசுவாசிக்கு சொல்லிட்டான் உன்னுடைய நல்வாழ்வு வந்து அங்கேந்து இங்கேருந்து வர்றதில்லை இல்லை வருது அவரே நியாயாதிபதி ஒத்தனை தாழ்த்தி ஒத்தனை உயர்த்திறவர் அவர் இன்றைக்கி தாழ்த்து இருந்தீங்கன்னா கத்திர நம்பு தாழ்ந்த நிலையிலிருந்தால் கத்திர நம்பு உயர்ந்த நிலையிலிருந்தால் கத்திரக்கு நன்றியார் கத்திர தான் அங்கே கொண்டு வந்தவர் தாழ்ந்த இருந்தால் உயர்ந்த நிலைக்கு வருவேங்கிறது விசுவாசி கத்திர நம்பு கத்திர நடத்துவார் கத்திர கொண்டு வருவார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது முதல்ல விஸ்வாசிக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அக்கிரமகாரத்தை பார்த்து சொல்கிறான் கத்தருடைய கையில் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் இருக்கிறது அதிலிருந்து பார்க்கிறார் பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவர் மதல் வண்டல்களை குடிப்பார்கள் இந்த இந்த பானம் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது வேதத்தில் நிறைய இடத்துல வருது அது கப் ஆஃப் த ராத் ஆஃப் காட் நிறைய ஏசா இல்லை ரெவல்யூஷன் வெளிப்படுத்தலாம் வருது அப்போ இதுக்கு உதாரணம் வந்து இந்த கப் ஆஃப் த ராத் ஆஃப் காட் தேவ கோபாக்கியனை என்கிற அந்த பாத்திரம் அதில் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பாங்கன்னா அது அடி மண்டி வரைக்கும் ஒரு சொட்டு விடாமல் குடிக்க குடிப்பாங்களாம் ஒரு நாள் துன்மார்க்கர் அவ்வளோத்தையும் குடிப்பாங்க அது அந்த கோ தேவ கோபாக்கியனை என்கிறத ஒரு சொட்டு விடாமல் கடைசி சொட்டு வரைக்கும் அதனுடைய அடி மண்டி வரைக்கும் எல்லாம் குடிப்பாங்க அப்படிங்கிறார் அப்படி தான் நடக்குதுன்றதுக்கு எத்தனை ஆதாரம் வேணும் உங்களுக்கு சரித்திரத்தில் நான் சொல்கிறேன் பார்வோனை பாருங்கள் என்ன சொன்னான் மோசைகிட்ட மோசை வந்து என்னை ஜனங்களை போக விடுன்னு சொன்னப்போ அவன் என்ன சொன்னான் யார் யா உன் கடவுள் அவர் பேர் என்ன அவருக்கு ஏன் நான் கீழ்படணும் அவர் யார் அவர் எனக்கு சொல்கிறது போக விடுன்னு கடவுள் சொன்னார்ன்னு சொல்கிற யார் அவர் என்ன கடைசியில் என்னான்னா அவனுடைய முழு இராணுவம் கொண்டு போய் அங்கே கடலில் மூழ்கடிக்கப்பட்டது போனால் எவ்வளோ பெருமையான பேச்சு பாருங்கள் உன் கடவுள் யார் அவர் என்ன அவர் சொல்கிறதுக்கு நான் எதுக்கு கீழ்ப்படணும் நான் யார் நான் எகிப்தின் ராஜா வேர்ல்ட் சூப்பர் பவர் நான் அவர் சொல்கிறதுக்கு நான் கீழ்படினுமான்னான் கடைசியில் இல்லாமல் போயிட்டான் அவனுடைய தலைச்சன் பிள்ளை வரைக்கும் செத்து தின்றாங்க சரித்திரத்தில் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு எல்லாத்தையும் இளம் தான் அவன் மட்டும் இல்லை நேபுகத்னே சார் தேவனுடைய என்றென்றைக்கும் அரசு ஆளுகிற அந்த தேவனுக்கு விரோதமாக எழும்பி தன்னுடைய சிங்காசனத்தை அதுக்கு மேலே உயர்த்தனான் அதை விட பெரிய பெரியாள் மாதிரி தன்னை பார்த்தான் அவன் கடைசியில் புல்லை தின்னான் இருக்குது மிருகம் மாதிரி ஆகி என்ன கதை பாருங்க பைத்தியம் பிடிச்சி மிருகம் மாதிரி ஆகி புல்லை தின்னுட்டு கிடந்தான் மனம் திரும்புகிற வரைக்கும் இதை விட கேவலம் ஏதாவது பார்த்துருக்கீங்களா மேட்டுமை உள்ளவரில் கத்தர் தாழ்த்துகிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் ஏரோது ராஜா யூதர்கள் ராஜாவாக ஏரோது ராஜா ஒரு தடவை பேசலாம் பாருங்க பேசினோன்னே அவனுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டு ஆளுங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அவங்க உடனே ஹரே அப்பா இது மனுஷனுடைய சத்தம் இல்லை கடவுளுடைய பேச்சு இது கடவுளே பேசுனாம இருந்ததுன்னாங்க இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு இவன் தன்னை கடவுள்னே நினைக்க ஆரம்பித்தான் எல்லாரும் போட்டி போகலை இவனை தெய்வம் சொல்ல இவனும் தெய்வம்னு நினச்சிக்கிட்டு தேவனே பேசினா மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் அவனை புழுக்கள் தீண்டதுன்னு வாசிக்கிறோம் பைபிளில் எப்படி போகுது பாருங்கள் கதை அது மட்டும் இல்லை அடால்ஃப் ஹிட்லர் நம்ம காலத்துக்கு ரொம்ப சமீபம் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனி தேசத்தில் ஹிட்லருங்கிறவன் கிளம்பி ஜனங்களை என்ன பாடுபடுத்துகிறான் அவனுடைய போட்ரேட் ஒன்று வரைஞ்சாங்களாம் என்ன மாதிரி போட்ரேட்னா அவன் வெள்ளை குதிரையில் சவாரி செய்கிற மாதிரி ஒரு போட்ரேட்டு வரைந்து அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்களாம் பாருங்கள் என்ன டைட்டில் இந்த பிகினிங் வாஸ் த வேர்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு டைட்டில் கொடுத்து இவன் படத்தை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தான் அந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே நம்பிட்டான் பாருங்கள் நம்பி என்ன சொன்னான்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ அட்மயர் அட்மைர் அவன் சொன்னான்னா ஐ ஆம் ப்ராவிடென்ஸ் ப்ராவிடன்ஸ்லாம் என்ன டிக்ஷனரியில் அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் காட் ஆர் அ ஃபோர்ஸ் தட் இஸ் பிலீவ் டு ஹவ் கண்ட்ரோல் ஓவர் அவர் லைஃப்ஸ் அண்ட் த திங்ஸ் தட் ஹேப்பன் டு அஸ் இன் அ வே தட் ப்ரொடெக்ட் ஆர்ஸ் ப்ராவிடன்ஸ்லாம் என்ன கடவுள் அல்லது கடவுளை போன்ற ஒரு சக்தி நம்ம எல்லோரும் மேதும் ஆளுகை செய்கிற அல்லது நம்ம எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு தெய்வீக சக்தி நமக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்க முடியும் நடக்கக்கூடாதுன்றதெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த சக்திகிட்டே தான் இருக்குது நமக்கு என்ன நடக்கும் நடக்காதுங்கிறதெல்லாம் தீர்மானிக்கிறது அந்த சக்தி கிட்ட தான் இருக்குது நம்ம பாதுகாக்கிறதும் அந்த சக்திகிட்ட தான் இருக்குது அப்படின்னா அடிப்படையில் சொன்ன போனால் நான் தான் கடவுள் மக்களுக்கெல்லாம் நான் தான் கடவுள் அவளுடைய பாதுகாப்பெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது நாளைக்கு அவளுக்கு என்ன நடக்கப் போகுன்றது தீர்மானிக்கிறவன் நான் தான் ஐஎம் ப்ராவிடன்ஸ் அப்படின்னு நான் பாருங்கள் ஆனால் எவ்வளோ கோழைத்தனமாக ஒரு துப்பாக்கி எடுத்து தண்ணியை விட்டான் அப்படி தான் முடிவு அப்படி முடிவு எங்கே ப்ராவிடன்ஸு இவனையே காப்பாற்றிக்க தெரியல இவனுக்கே வாழ தெரியல இவன் எப்படி மற்றவர்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்க முடியும் சிலர் அப்படி நினைக்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் அதிகாரம் கொஞ்சம் இது கிடைச்ச உடனே தங்களை பற்றி அப்படியெல்லாம் யோசிக்கிற ஒரு எண்ணம் வந்துடுது இது மாதிரி சரித்திரத்தில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறான் இது நிச்சயமாக நடக்கும் நியாய தீர்ப்புங்கிறத ஏதோ என்றைக்கோ நடக்க இல்லை இன்றைக்கே நடந்துருக்குது நிறைய இடத்துல நடந்துருக்குது நிறைய தலைமுறைகள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் நாம் பார்த்துருக்குறோம் நம்ம காலத்தில் நடந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக அது கடைசியில் நடக்கும் செய்யும் என்று சொல்லுகிறான் அப்போ விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன நம்பிக்கை நம்முடைய நல்வாழ்வு அங்கேருந்து இங்கேருந்து வரல காத்திரிடத்துலேருந்து வருகிறது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செய்கிறவர் அவர் ஞாய்ந்திருக்கிறவர் அவர் அது மட்டும் இல்லை துன்மார்க் என்ன படி நீ கவலைப்படாதன்றார் கண்டிப்பாக அவன் அழிஞ்சு போவான் இப்படியே போனான்னா துன்மார்க்கனாகவே இருந்தால் அழிஞ்சு போவான் கத்தர் பொறுமையாக இருக்கிறார் ஏன்னா அவனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும் ரட்சிக்கிறது ரட்சிக்கப்படுறதுக்கு முடிச்சுட்டு கடைசி ரெண்டு வசனத்தில் கிவன் ஒரு அறிவித்த சொல்கிறான் ஒரு அறிக்கை அங்கே சொல்கிறான் நானோ என்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் எதை அறிவித்து இதை அறிவித்துன்றான் பாருங்கள் எதை அறிவித்து நான் இன்றைக்கி சொல்கிறேன் நாம் இதை அறிவிக்க போகிறோம் நம்ம ஒரு ஒருத்தர ஜம் பண்ணும்போது இதை அறிவிக்கணும் பாடும்போது இதை அறிவிக்கணும் ஏன்னா சொல்கிறான் யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பாடுவேன்றான் பாடும்போது இந்த மாதிரி காரியங்களை தான் சொல்லணும் என்னத்தை சொல்கிறான் துன்மார்க்கனுடைய எல்லாம் வெட்டி போடுவேன் அதை கத்தர் சொல்லியிருக்கார் இல்லையா அப்படி அதை சொல்லுவேன்றான் இதை அறிவிப்பேன் எதை அறிவிப்பேன் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு துன்மார்க்கனுடைய கொம்புகளெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் அப்படிங்கிறத நான் அறிவிப்பேன் என்ன ஒரு கிறிஸ்தவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆறுதல் பாருங்கள் துன்மார்க்கன் கையை ஓங்கிறதை பார்த்துட்டு அவன் ஓங்கியிருக்கிறத பார்த்துட்டு நேரம் நம்ம நினச்சிருக்கோம் கடவுள் என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறாரு சொல்கிறான் இது அறிவியுங்கள் இதை அறிக்கை செய்யுங்கள் துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுகிறவரு தேவன் நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்துகிறவர் உயர்த்துகிறவர் எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் கொம்புகளை உயர்த்துகிறாருன்னு உயர்த்துகிறவர் அவர் சூழ்நிலையில் பார்த்து அஞ்சக்கூடாது இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பயப்படக்கூடாது துன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி போடுகிறவர் தேவன் நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்துகிறவர் இன்னைக்கு மேட்டுமை பாராட்டுகிறவர்கள் அகங்காரம் பேசுகிறவர்களுடைய கொம்புகளை வெட்டி போடுகிறவர் இன்றைக்கி பவர்லெஸ் மாதிரி தெரிகிறவங்க ஒன்றும் முடியாதுன்ற மாதிரி பயந்துகிட்ருக்க உள்ள கொம்புகளை உயர்த்துகிறவர் அவர் எத்தனை பேர் நம்புகிறீங்க நம்ம எல்லோரும் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் கத்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே எமுக்கு ஸ்தோத்திரம் இந்த பெரிய நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் துன்மார்க்கருடைய கொம்புகளை வெட்டி போடுகிறவர் நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்துகிறவர் ஓ எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் எங்களை உயர்த்துகிறவர் எங்களுக்கு எதிராக எழுதுகிறார் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லியிருக்கிறீர் நீர் எங்களை உயர்த்துகிறவர் எங்களை உயர்த்துகிறவர் எங்களை அச்சுறுத்துகிற எங்களை அச்சத்துக்குள்ளாக்குற அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை எதிர்ப்புகளையும் எல்லாவற்றையும் ஆக்குகிறவர் எங்களை உயர்த்துகிறவர் எங்களை மைமைப்படுத்துகிறவர் எங்களை காக்கிறவர் ஓமுக்கு ஸ்தோத்திரகத்தாவே உம்மை துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் எங்கள் தேவன் புதமானவராய் நீர் இருக்கிறபடியால் முக்கிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துர்மார்கரை பற்றி நாங்கள் அஞ்சுவதில்லை பயப்படுவதில்லை ஆதங்கப்படுவதில்லை ஓ உண்மை இருக்கிறோம் எங்களுடைய உயர்வு உம்மிடத்திலிருந்து வருகிறது உம்மிடத்திலிருந்து வருகிறது தாழ்ந்தவனை உயர்த்துகிறவர் நீர் உயர்ந்தவனை தாழ்த்துகிறவர் நீர் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறவர்கள் நாளைக்கு தாழ்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் உம்முடைய கையில் இருக்கிறது யதார்த்தமாக நியாயந்திருக்கிறவர் நீர் இந்த உலகத்தில் இன்றைக்கும் நீர் ஆளுகிறபடியாக முக்கு ஸ்தோத்திரம் ஓ முக்கு ஸ்தோத்திரம் 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 உடைய யதார்த்தமான நியாய தீர்ப்புகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண்கிறபடியாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் தேவன் பெரியவர் எங்கள் கம்புகளை உயர்த்துகிறவர் துதிக்கிறவங்க தாவே முக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்திரம் இதை நம்ம அறிக்கை செய்கிறோம் இதுதான் நம்முடைய அறிக்கை இதைத்தான் பாடணும் நம்முடைய வெற்றியை பாடணும் துன்மார்க்கனுடைய தோல்வி நம்முடைய வெற்றி இதுதான் நம்முடைய பாடல் இதை வச்சு அழுதுகிட்டு கூடாது கெட்டவனாம் நல்லா இருக்கான் நல்லவனா நல்லவனாம் கஷ்டப்படுறான் நிறைய கிறிஸ்தவங்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க நல்லவனுக்கு காலையம் இல்லையா இது நல்லவனெலாம் கஷ்டப்பட வேண்டியதுதான் கெட்டவன்லாம் ஓகோன் இருக்கிறான் கிறிஸ்தவம் அப்படி பேசக்கூடாது கிறிஸ்தவம் அப்படி பேசுகிறோம் இதுதான் நம்முடைய பாட்டு இதுதான் நம்முடைய அறிக்கை இதுதான் நம்முடைய பாடல் இதுதான் நம்முடைய கொண்டாட்டம் துன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி போடுகிறவர் தேவன் நீதிமானுடைய கொம்புகளை உயர்த்துகிறவர் தேவன் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆமேன் பயப்படுறது அவன் தான் பயப்படணும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை சரி இன்னொரு காரியத்தை நம்ம அறிக்கை செய்யணும் அது இங்கே மறைஞ்சிருக்குது அவ்வளோ ஓப்பனாக இல்லைங்க மறைஞ்சிருக்குது என்னது அது எட்டாம் வசதி சொல்கிறான் இல்லையா கலங்கி பொங்குகிற மதுபானம் நிறைந்த பாத்திரம் கத்தருடைய கையில் இருக்கிறது ராத் த கப் ஆஃப் ராத் தேவ கோபாக்கினின்னு அந்த பாத்திரத்தை பற்றி சொல்லியிருக்குது இல்லையா அந்த தேவ கோபாக்கினையின் பாத்திரம் பயங்கரமான பாத்திரம் பாருங்கள் தேவ கோபாக்கினைங்கிறது இதை அருந்து வாழ்கலாம் துன்மார்க்கர் ஒரு சொட்டு விடாமல் எல்லாத்தையும் அருந்தி ஆகணும் அந்த மாதிரி அருந்துவாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன் துன்மார்க்கத்தில் வாழுகிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன நான் சொல்லுகிறேன் சுவிசேஷம் கிறிஸ்துவின் சுவிசேஷம்னு சொல்லுது நீங்கள் அதை அருந்த தேவையில்லை அதுலேருந்து தப்பிக்கலாம் அதிலிருந்து முற்றிலுமாக இன்றைக்கே தப்பிக்கலாம் எப்படி தப்பிக்கிறது ஆண்டவராக இயேசுவின் பேரில் நம்பிக்கையை வையுங்க அந்த துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து கத்தர் திருப்புவார் மனதை மாற்றுவார் உள்ளத்தை மாற்றுவார் புது வாழ்வை தருவார் ரட்சிப்பை தருவார் அதிலிருந்து விடுவிப்பார் அப்படிப்பட்ட துன்மார்க்க நிலையிலிருந்து கத்தர் விடுவிப்பார் எப்படி தப்பிக்கிறது அதுக்காக தான் அவர் என்ன பண்ணார் இந்த உலகத்துக்கு வந்து இந்த துன்மார்க்கருக்கென்று கத்தருடைய கோவாக்கிரை வைக்கப்பட்டிருந்தது பாருங்க அந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ணியிருக்கிறார் ஒரு சொட்டு விடாமல் கல்வாரி சிறுவையில் அதை அவர் அருந்தினார் அவர் எடுத்துக்கொண்டார் அதை ஏன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை தொழுகலாம் என்று அதான் நூற்றி பதினாறாம் சங்கீதம் சொல்லுது ஏன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் தேவனை தொழுது கொள்வோம்னு நூற்றி பதினாறு பதிமூணில் வாசிக்கிறோம் நம்முடைய பாத்திரம் வந்து ரட்சிப்பின் பாத்திரம் நான் சொல்கிறேன் துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள் துன்மார்க்க நிலையில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கி நம்பிக்கை கிறிஸ்தவ ஜீவிய கிறிஸ்தவ சபை போதிக்கிறது ஒருவராது கூட அந்த பாத்திரத்தில் பாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் முதலேருந்து தப்பி வைக்கலாம் எல்லாரும் தப்ப வேணும் என்பது தான் கத்தருடைய பாஞ்சை அதனால தான் பொறுமையாக இருக்கிறாரு அதனால்தான் துன்மார்க்கன் இருக்கிறான் இன்றைக்கும் ஆகாத ஒரு கத்தர் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி ஏன் துன்மார்க்கன் நல்லா இருக்கிறான் அவன் மனம் திரும்ப வேணும்னு கத்தர் அவனுக்கு தயவு காட்டுறார் கத்தருடைய தயவு நான் சொல்கிறேன் திரும்புகள் மனம் திரும்புகள் உங்களுடைய அந்த கோபாக்கனின் பாத்திரத்தை அவர் அருந்தி விட்டார் ஒரு சொட்டு விடாமல் அவர் குடிச்சிட்டார் மேல் அதை ஏற்றுக்கொண்டார் தேவனுடைய கோபாக்கனை தன்னுடையதாக்கி கொண்டார் தேவனுடைய கிருபை தேவனுடைய அன்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும்படியாக ஆமேன் இப்போ நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம் நம்ம எல்லாரும் கரைகளை ஊற்றி கத்திரை ஸ்வத்தரிப்போம் ஜெபிப்போம் கத்திர நமக்கு கொடுத்திருந்த மாபெரும் நம்பிக்கைக்காக நம்ம கத்திரை ஸ்தோத்தரிப்போம் கத்திரை துதிப்போம் ஸ்தோத்திரங்கத்தாவே கத்தாவே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே நியாயம் எங்கே இருக்குது நீதி எங்கே இருக்குது நியாயம் செய்கிறவர் எங்கே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு பேசினபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் நீர் நீதியாய் எல்லாவற்றையும் செய்கிறவர் யதார்த்தமாய் நீதி செய்கிற தேவன் நீர் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர் ஓமுக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களை ஒருபோதும் மறப்பதில்லை கைவிடுவதில்லை எங்களுக்கு சமீபமாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் நீதிமான்களை உயர்த்துகிற தேவனே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தாவே துதிக்கிறோம் 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 இன்றைக்கு பலவிதமான அச்சுறுத்தல் மத்தியில் பல விதமான பிரச்சனைகள் மத்தியில் துன்மார்கர் உடைய அக்கிரமங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் கத்தாவே ஓ ஒருபோதும் கத்தர் எங்கே விட்டார் என்று அவர்கள் எண்ணாதபடிக்கு இருக்கிறீர் என்பதை உணரச் செய்வீராக ஓ அவர்களுக்கு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அவர்களோடு இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் 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 தானியலோடு சிங்க கெபியில் இருந்தவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகவோடு அந்த அக்னி ஜுவாலையில் இருந்தவர் எங்களோடு இந்த உலகத்தில் எல்லா கஷ்டங்கள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் அக்னி போன்ற சோதனைகள் மத்தியில் சிங்க கெவிகள்ல நிறங்களோடு கூட இருக்கிறபடியால் அமுக்கு ஸ்தோத்திரம் சிங்கங்களின் வாய்களை கூட கட்டி போடுகிற தேவனே வமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தான் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய நம்பிக்கை இந்த உலகத்தின் பேரில் கிடையாது எவர் பேர்லேயும் கிடையாது உன் பேரில் நாங்கள் வைக்கிறோம் கத்தாவே நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீதி நியாயம் செய்கிறவர் அற்புதமாக நடத்துகிறவர் நாங்கள் உடைய கருத்தில் இருக்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமுக்க ஸ்தோத்திரம் எங்களை நீர் உயர்த்துகிறவர் இன்றைக்கு தாழ்ந்து இருக்கிறவர்கள் கூட நாளைக்கு உயர்ந்திருக்க முடியும் உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக உயர்த்துகிற தேவன் கீழாயிராமல் மேலாக்குகிற தேவன் வாளாயிராமல் தலையாக்குகிற தேவன் ஸ்தோத்திரங்கத்தாவே அது உம்முடைய கையில் இருக்கிறது உம்முடைய வல்லமையில் இருக்கிறது அது நீதியான நியாயத்தீர்ப்பு செய்கிற தேவன் நீர் ஸ்தோத்திரம் 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 ஒருபோதும் பெருமையும் மேட்டுமையும் எங்கள் உள்ளத்தில் அனுமதிக்காதபடி கத்தாவே உமக்கு முன்பாக கத்தாவை எங்களை தாழ்த்தி எல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கர்மங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கட்டும் எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டுங்கத்தாவே எங்களுடைய நம்பிக்கை உண்மை திருக்கட்டுங்க தாவே ஜெயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்றைக்கு ஜெயம் வரட்டும் ஒவ்வொரு நபருக்கும் இன்றைக்கு ஜெயம் வரட்டும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆவியில் ஆத்மாவில சரீரத்தில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் கையின் பிரயாசத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் வரட்டுமேசுவின் நாமத்தினாலே ஜன்னல் ஆசீர்வதிப்பீராக ஸ்தோத்திரம் மகே இல்ல கனம் மயமயத்து ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஏசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமாம் இதை வச்சு நீங்கள் தியானித்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க கத்துறவங்கள ஆசீர்வதிப்பு